ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் ஆல் ஸ்போர்ட்ஸ் நெட்ஒர்க் சேனல். நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, ஒரு சூப்பரான அப்டேட் இருக்கு ஃபுட்பால் ஃபேன்ஸ்க்கு, அதுவும் சிஎஃப்சி ஃபேன்ஸ்க்கு. நீங்கள் டம்ப்ளைன் பண்ணிருப்பீங்க இது மாதிரி சென்னை என்எல்சி வந்து கோச் வந்து ஸ்கவுட் பண்ணுறாங்க, அது என்னென்ன எந்தெந்த கண்ட்ரிலேருந்து மேபி கோச் வரலாம் அதை பற்றி அப்டேட் இருக்கு நண்பா. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏடிகே மோகன் பகான் எஃப்சியில் வந்து ஒரு பிளேயருக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க, ரெண்டு பிளேயருக்கு வந்து கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன், அது யாராருன்னா பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, முகமது நவாஸ் எந்த கிளப்புக்கு சைன் பண்ணியிருக்காரு. அப்புறம் நம்ம போன வீடியோவில் ஒன்று போட்டிருந்தோம், ஒரு முன்னாடி வீடியோவில் இவன் செரிகோ அக்ரி வந்து க்ளோஸ் டீல் பண்ணார், அவர் சைன் பண்ணுற மாதிரி ஒன்று அப்டேட் வந்திருக்கு. அடுத்து ஒரு ரெண்டு ரூமர் அப்டேட், மூணு ரூமர் அப்டேட் கிட்ட வந்திருக்கு நண்பா. அதுக்கப்புறம் சுமித் ரெட்டி அவங்கள பற்றி, சேவியர் கமாக்கு நியூ கான்ட்ராக்ட் எந்த டீம் கிடச்சிருக்கு அதை பற்றியும் பார்ப்போம் நண்பா. வாங்க நண்பா, இப்போ ஃபஸ்ட்டு எதை பற்றி நீங்கள் நம்ம பார்க்க போகிறோன்னா, இந்த நம்ம சிஎஃப்சி அப்டேட் தான். ஒருத்தர் கேட்டிருக்காரு, சென்னை என்எல்சி வந்து ஸ்கவுட் பண்ணுற கண்ட்ரிஸ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கோச் கண்ட்ரிஸு ஒன்று பார்த்தீங்கன்னா, சோர்ஸ்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யூகே, ஸ்பெயின், அண்ட் போர்ட்டுகல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீட்ஸ் கிளாரிஃபை ஐ செட் த நேம்ஸ் ஆர் சஃபேஸ். ஸோ அவர் சொல்லிட்டாரு, இந்த மூணு கிளப்லேருந்து தான் ஒரு கோச் வருவாங்க. அப்புறம் எந்த ஏடிகேஎம்பி எந்தெந்த பிளேயர்ஸ்க்கெலாம் கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாங்க அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் நண்பா. யாருன்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணா, ராய் கிருஷ்ணாக்கும் டிரிக்கும் இது கொடுத்தாங்க கான்ட்ராக்ட் நண்பா. அதுக்கப்புறம் இந்தியன் ஃபுட்பால் டீம் என்ன சொல், முகமது நவாஸ் வந்து யாரோட கான்ட்ராக்ட் வச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி 3 இயர்ஸ் கான்ட்ராக்ட் மும்பை சிட்டி எஃப்சியோட. அமீந்தர் வந்து நம்ம மும்பை சிட்டி எஃப்சியை விட்டு லீவ் ஆனதுனால முகமது நவாஸ் அவரோட கான்ட்ராக்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நண்பா. அடுத்தது பார்த்தீங்கன்னா, செரிகோ அக்யூரியோ வந்து டன் டீல் வித் மார்க்கெட்டோட பான்சிலே வேணும். அதுக்கப்புறம் ரூமர் அப்டேட் பார்ப்போம். லாண்டியான் புயா வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொன்னோம், இது மாதிரி சென்டர் பேக் பொசிஷன் வந்து ஜம்ஷெட்பூர் ஸ்கவுட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு ரூமர் கிடச்சிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வெளியே ஒரு சின்ன மார்க்கெட்டில் தான், ஒரு யங்ஸ்டர் தான் நண்பா, அதனால தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவருக்கு வந்து இவர் வந்து மேபி சைன் ஆகலாம். அடுத்த பித்யாந்தா சிங் ரைட் மிட்ஃபீல்டரு, இவரும் மேபி ஏடிகேஎம்பிக்கு போகலாம். அப்புறம் நம்மளுக்கு எதிர்பார்த்த பார்த்து ஒரு ரூமர் கொடுத்துட்ருக்காங்க ட்ரான்ஸ்ஃபர் மார்க்கெட், இது கூட நான் வச்சேன். வித்யா சிங் அஃபீஷியலி சைன்டு வித் பெங்களூர் எஃப்சின்னு வச்சுருப்பேன் தமிழனில். ஆனால் வித்யா சிங் வந்து போவாரா, என்னையை பொறுத்த வரைக்கும் அங்கே போகலாம். ஏன்னா சுனில் சேத்ரி இருக்காரு, அவரோட எக்ஸ்பீரியன்ஸும் அவருக்கு தேவைப்படும். இந்தியன் டீமுக்கு நானே கூட இவர் மூலமாக போகலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நியூ கான்ட்ராக்டில் வந்து சேவியர் காமாக்கு கிடச்சிருக்கு, அதுவும் எஃப்சி கோவாலே அவங்க கொடுத்துருக்காங்க சேவியர் காமாக்கு. ஏஜ் 24 தான், கான்ட்ராக்ட் வந்து 2024. இதனோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் பேக், மார்க்கெட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு 1.45 crores. அப்புறம் சுமித் ரெட்டி எந்த கிளப்புக்கு போவார்னு பார்த்தீங்கன்னா, 4 கிளப்பு கொடுத்துருக்காங்க நண்பா. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏடிகே மோகன் பகான், மும்பை சிட்டி எஃப்சி, ஒடிசா எஃப்சி, ஹைதராபாத். என்னைய பொறுத்த வரைக்கும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க நண்பா, சுமித் ரெட்டி எந்த டீமுக்கு போவாரு. என்னைய பொறுத்தவரைக்கும் மேபி அவர் மும்பைக்கு போக மாட்டாரு, ஹைதராபாத்துக்கு மேம்பா போகலாம். மும்பை ஏடிகேஎம்பி அவர் போக மாட்டார். திருப்பி எப்படி டிரான்ஸ்ஃபர் மார்க்கெட் வந்து இவர் ஏடிகேஎம்பியை திருப்பி கொடுத்தாங்கன்னு தெரியல. மும்பை ஏடிகேஎம்பி போக வாய்ப்புல மேபி ஒடிசா இல்லை கேரளா பிளாஸ்டர், ஹைதராபாத் எஃப்சி ஆர் கேரளா பிளாஸ்டர்ஸ், 4 கொடுத்துருக்காங்க. என்னோட சஜஷன் பண்ணி சுமித் ரெட்டி கேரளா பிளாஸ்டர்ஸ்க்கு போனால் ரொம்ப நல்லா இருக்கும். அவங்க நம்ம என்ன ஐஎஸ்எல்லோட டெப்த் அனலைசர்ஸை பற்றி பார்க்க போகிறோம் நண்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ வந்து ஃப்ரம் 9th ஆன்வர்ஸ், June 9 ஆன்வர்ஸ் ஆரம்பிச்சிரும். அதை பற்றி நான் கிளியராக சொல்லிக்கிறேன். அதுதான் நண்பா ட்ரான்ஸ்ஃபர் விண்டோனா, இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுதான் அப்டேட்ஸ் இன்னும் நமக்கு கிளியராக தெரிய வரும். ட்ரான்ஸ்ஃபர் விண்டோலாம் ஓப்பன் ஆகிடும். சிஎஃப்சி கூடிய சீக்கிரத்தில் ஒரு கோச் சைன் பண்ணுவாங்கன்னு நிறையா பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நண்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அமீந்தர் சிங் வந்து டன் டீல் பண்ணியிருக்காரு. யாரோட, அவர் ஏடிகே மோகன் பகானுக்கு போனதுக்கு அவர் இங்கேயே இருந்திருக்கலாம் நண்பா. அவர் ஏடிகே மோகன் பகானுக்கு போயிருக்காரு, அதை லீவ் ஆகிட்டார் மும்பை சிட்டி எஃப்சியை விட்டு. அது உங்களுக்கு அஃபீஷியலாக எல்லாருக்கும் முக்காசி தெரிஞ்சிருக்கும், அவர் டன் டீல் வித் ஏடிகேஎம்பின்னு போட்டிருக்காங்க. அதுவும் மார்க்கெட் வெளியே பார்த்தீங்கன்னா 2.29 crore தான் மும்பை சிட்டி டு ஏடிகேஎம்பி. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னொரு அப்டேட், பெங்களூர் எஃப்சி ஃபேன்ஸ்க்கு ஒரு அப்டேட் இருக்கு. கன்ஃபார்ம் அவுட் கோயிங் காப்ரா, பெக்கே, டீமா, செம்பாய். செம்பாய் சூப்பராக விளாண்டுறாரு நண்பா, ஒரு ஹேட்ரிக் கூட அடிச்சிருந்தாரு. அவரை போய் பெங்களூர் எஃப்சி வெளில விடுறாங்க.
அதுக்கப்புறம் யாரெல்லாம் உள்ள வராங்கன்னு பாத்தீங்கன்னா, ஜே எஸ் ராணே ஃப்ரம் கேரளா, சி ஃப்ரம் ஏடிகேஎம்பி, சார்த்தக் ஃப்ரம் மும்பை, தானிஷ் எந்த டீம்ல தரல, ஆனா ரோஹித் ஃப்ரம் கேரளா டு மும்பை, இவங்க எல்லாம் இதுக்கு வராங்க பெங்களூர் எஃப்சிக்கு. இதுதான் நண்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க, அதுக்கப்புறம் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் நம்பிக்கை ஆல் கொடுத்துருங்க. நம்ம என்ன மாதிரி வீடியோஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ், கபடி, கிரிக்கெட் இது மாதிரியான வீடியோஸ் எல்லாம் நம்ம போடுறோம் நண்பா. ஓகே நண்பா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.